நீங்கள் நலமா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு துறை சார்ந்து பல திட்டங்கள் நம்ம கொண்டு வரோம். பள்ளி கல்வித்துறை சார்ந்து கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதுல ஏதாச்சும் ஒரு திட்டத்துல வந்து நீங்க பயன்பட்டு இருப்பீங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசு பள்ளி கல்வித்துறைக்கும் நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அறிவியல் கண்காட்சிகள் வந்து நிறைய வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பள்ளிக்கும் ஹைடெக் லேப்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வானவில் மன்றங்கள் போன்ற அறிவியல் கண்காட்சி வந்ததுனாலதான் என்னோட அறிவியல் மேல இருக்கிற அந்த ஊக்கத்தை வந்து இன்னும் அதிகமா அதிகப்படுத்திருக்கீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மாணவர்கள் வந்து கொஞ்சம் எய்டட் ஸ்கூல் அப்படின்னாலே கொஞ்சம் பயந்தாங்க. காரணம் என்னன்னா அந்த புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் கிடைக்கல, நிறைய பெற்றோர்கள் வருத்தப்பட்டாங்க. திட்டம் வந்து ரொம்ப இப்ப சொல்லிருக்கிறாங்க, அது எல்லா மாணவர்களையும் நாங்க தக்க வைக்கிறது எங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது. அந்த காலை உணவு திட்டம் ரொம்ப எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா அதை கொண்டாடுனாங்க, அதை அறிவிச்ச அன்னைக்கு. சரிங்க சரிங்க. இப்போ எய்டட் ஸ்கூலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி தான், அதனால நீங்க அதனாலதான் அதை ஒதுக்கிடக்கூடாதுங்கிறது எல்லா திட்டத்தையும் நம்ம அதுக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். சரியா? சரி, ரொம்ப சந்தோஷம். உங்க கூட சேர்ந்து நானும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஏன் பள்ளிக்கூடம் எப்படி போயிட்டு இருக்கு? மாணவர்களோட சேர்க்கை எப்படி இருக்கு? அட்மிஷன் ஆரம்பிச்சிட்டோம். சரி பாருங்க, பக்கத்துல இருக்க அங்கன்வாடி எது இருக்குன்னு பாருங்க. நீங்க அவங்க சைட்ல இருந்து பிள்ளைங்களை கொண்டு வாங்க, நம்மளும் அவங்ககிட்ட லிஸ்ட் எடுத்துருக்கோம். நாங்க எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு சார், ரொம்ப சிறப்பா இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வேலையில இருக்கோம் சார். இந்த 20 வருஷத்துல இது வரைக்கும் வந்து படிக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், படிக்க சொல்லி கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது ரொம்ப எளிமையா இருக்கு சார், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே கிராமட்டிக்கலா ஈஸியா கத்துக்கிறாங்க சார், அது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. பிள்ளைங்களை வந்து நம்ம எந்த இடத்துலயும் நம்ம வந்து அவங்களை திருத்தி கொண்டு வரலாம்னா தொடக்கப்பள்ளியிலேருந்து. ஆமா, நீங்க தான் வந்து ஃபவுண்டேஷன், நீங்க தான். நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை போடுவீங்களோ அந்த ஃபவுண்டேஷனை, அதுதான் வந்து கடைசியாக அவன் 12th முடிச்சு போற வரைக்கும் அவனுக்கு மிக பயனுள்ளதாக இருக்க போகுது. அதனால தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்திலிருந்து ரொம்ப ரொம்ப அது கவனம் செலுத்துறாங்க. எண்ணும் எழுத்தும் என்பது அரசாங்கத்துடைய கண்ணும் கருத்தும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விதத்தில் அந்த பணியை செய்யுங்கம்மா. நீங்க தேங்க்யூ சார், நன்றி சார்.